வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் நண்பன் டிகே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த டுவெல்த் எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சி அப்படின்றத ஒரு குரூப் ஜாலியாக சொல்லிட்டு தெரியுது நான் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அப்படி தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா எழுதாமலே பாஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற விளைவுகள் அது கவர்மெண்ட்டுக்கு தெரியலையா இல்லை பசங்களுக்கு புரியலையா அது நமக்கு தெரியல ஸோ இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ எக்ஸாம் கேன்சல்னு சொல்லிட்டாங்களா எப்படியும் மூன்றாம் மலை கொரோனா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி இதையும் பாஸ் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு அடுத்த செட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க உண்மை அதுதானே ஸோ இப்போ இதனால் பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்று இருக்குது அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அவனும் மதிக்கலை அடுத்து ஏதோ சும்மா அவர் அட்டண்டன்ஸ் போடணுமே அப்படின்றதுக்காக உள்ளே போனானுங்க அதையும் என்ன பண்ணுறானுங்க மியூட்டில் போட்டு ஒரு பக்கம் ஃப்ரீ ஃபயர் விளாட்றானு நாடா இது அப்படின்னு பார்த்தா சரி இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னா எப்படியும் போட்டுற போகிறானுங்க எதுக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு நானும் இருந்தால் அதை தான் யோசிப்பேன் அட்டன போங்கடா அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது பசங்க தானே தவிர வேறு யாரும் கிடையாது வீட்டில் பெற்றவங்களுக்கு என்ன கவலை காசு கட்டி சேர்த்து விட்டோம் கடைசியில் எல்லாத்தையும் ஒனுங்க எழுதாமலே பாஸ் பண்ணிட்டான் பாஸ் பண்ணாடுங்க நம்ம பணத்துக்கெல்லாம் எங்கே போகிறது அவன் அவன் தான் அந்த ஸ்டாண்டர்டில் அவன் படித்தா மட்டும்தான் அவனுக்கு மூளையில் ஏறும் ஸ்கூலில் படிக்கிறப்பலாம் எங்களை பெடெக்ஸ்லேயே குச்சி வச்சு வெலுவல்னு வெழுப்பானுங்க அப்போல்லாம் ஏண்டா அப்படின்னு இருக்கும் ஆனால் டுவெல்த்து எக்ஸாம் அப்படின்றது மெயினான ஒன்று அந்த டுவெல்த்து எக்ஸாமே கேன்சல் அப்படின்னா அவன் நீட் அப்படின்றத என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல நீட்டு என்னமோ கடந்துட்டு போகுது அது எப்படி படித்தாலும் ஏதோ ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுப்போம் ஆனால் டாக்டருக்கு படிக்கிறோம் டாக்டருக்கு போகணுன்றதுனால் எழுதுவான் என்ன தேழுறான்னா தெரில ஸோ நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் போனாலும் நீங்கள் என்ன டுவெல்த்தில் படிச்சிங்களோ அதே தான் அங்கேயும் வரும் நீ இங்கே விட்டாலும் அங்கே மொத்தமாக அப்போ வைப்பானுங்க ஆனால் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா டுவெல்த் என்னவோ அதே தான் அங்கேயும் வரும் ஒழுங்கா படித்தா மட்டுந்தான் அங்கே பாஸு இங்கே மாதிரிலாம் கிடையாது நான் படிச்சுருவேன் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்றதா இல்லை யூனிவர்சிட்டி பக்கம் போயிட்டா வச்சு நோக்கி விட்ருவான் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல இது ஒரு பக்கம் இருக்க கொரோனா ஒரு பக்கம் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்ற அளவுக்கு இருக்குது நிலமை யாரும் சேஃபாக இருங்க பாய்